Hi friends, welcome back to our channel. சொல்லிட்டாங்களா உங்க எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி தீபாவளி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்க இப்பதான் வந்து தூங்கி எந்திரிச்சோம். 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். ஜெய் மட்டன் எடுத்துட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு நான் தான் வந்து மட்டன் கிரேவி பண்றேன். நல்லா கொதிக்குதா? நான் வந்து கிரேவி பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே ஜெய் தான் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க, ஆனா இன்னைக்கு நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நான் வந்து மட்டன் கிரேவி வச்சிட்டேன். நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல? இட்லிய வச்சாச்சு, இன்னொரு பக்கம் மட்டன் கிரேவி பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் தான் ஜெய்க்கு சமைச்சு கொடுத்துருக்கேன். இல்ல, நான் வந்து மட்டன் வந்து நான் சமைச்சதே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஜெயோட இன்ஃப்ளூயன்ஸே இல்லாம நானே சமைச்சிருக்கேன். நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெய்க்கு கொடுத்து பாப்பா எப்படி சாப்பிடுறாங்க. இல்ல, இட்லி சட்டி கொஞ்சம் கேப் விழுந்திருக்கு, அதனால துணியை வச்சு நல்லா அமுக்கி வச்சிட்டேன். தெரியாதுதான். ஓகே, இனிமே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம குளிச்சுட்டு கிளம்பி புது ட்ரெஸ் எல்லாம் போடலாம். எல்லா தீபாவளிக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு அப்புறமா தான் வந்து சமைக்கிறதுக்கே வருவோம். ஆனா இப்ப தம்பி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது. அதனாலதான் வந்து காலையிலே டிஃபன் பண்ணியாச்சு, சாப்பிட்டுட்டு அப்புறமா குளிச்சுட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டுக்கலாம். என்ன எதுக்குமா நல்ல முயல் குட்டி மாதிரி கிடக்குற? ஒண்ணுக்கு போயிருக்கிய அப்பா? ஒண்ணுக்கு இருந்திருக்காஞ்சு உச்சி போயிட்டாரு தம்பி. அழகு அம்மு குட்டி உச்சி போயிட்டாரு, அதான் கூப்பிட்டுருக்காங்க நம்மள. காலையில் விற்கிடுவான், அதே மாதிரி சாயங்காலம் விற்கல் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு டைமும் கண்டிப்பாக தம்பி வந்து விற்கிடுவான். இது இவருக்கு ஃபஸ்ட்டு தீபாவளி. இனிமே குளிக்க வச்சு இவங்களை ரெடி பண்ணி இவங்களை தூங்க வச்சு இதில் ஊருக்கு வேறு கூட்டிகிட்டு போகணும். இப்போவே மணி 9 ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு தம்பியை குளிக்க வச்சிடலாம். ஓகே, இப்போ நானும் ஜெய் நல்லா எண்ணெய் வச்சு குளிச்சாச்சு. ஜெய்க்கு வந்து சாப்பாடு போட்டுடலாம். 10:10 ஆயிடுச்சு. இட்லி பூ மாதிரி இருக்குல்ல? ஆ, மீனா நல்லா இருக்கு மீனா. அதுக்குள்ள தம்பி எந்திரிச்சிருவான். இந்த வாடை பிடிச்சாலே எந்திரிச்சிருவான், சாப்பிடவே விட மாட்டான். அதுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா சாப்பிட்டுறோம். அவன் எந்திரிச்சாலே எந்திரிச்சிருவான். கொசுபத்தி எனக்கு வேணா, கொசுபத்தி கொசுபத்தி இல்ல ஊதுபத்தி. எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, பயமா இருக்கு. நீங்க போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுனால வெயில நின்று முடிய நல்லா காய வைக்கிறேன். தம்பியை வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லையா, அதனாலதான் கையில வச்சு என்னோட நினைல தம்பியை வச்சிருக்கேன். முடி நல்லா காயட்டும், இல்லைன்னா தம்பிக்கு ஃபீட் பண்ணும்போது கோல்ட் ஆயிரும். நீங்க பாக்கலாம். இல்ல இல்ல, பாப்போம். ஆ, உங்க அப்பா வேஸ்டடா, ஒரு அணுக்குண்ட 1 மணி நேரமா வச்சிட்டு இருக்காங்க. நானே பயந்துட்டேன், நானே பயந்துட்டேன். அவ ரொம்ப அசால்ட்டா இருக்கான். இத பிடிங்க, இங்க பாருங்க, உதட பொறுக்கு, உதட பிதுக்குறாரு. அழுக போறீங்களா? அழகா கியூட்டா இருக்கல்ல தம்பிக்கு நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ், நல்லா இருக்குல்ல ஜெஸ்வின் குட்டி? அடே, எப்ப முழிச்சிட்டாரு. எங்க ஜெயதான் டவுசர் சட்டையில வர்றாங்க. இப்ப நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். நான் எவ்வளவு பலப்பலன் இருக்கேன் பாத்தீங்களா? நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம், ஊருக்கு போறதுக்காக கிளம்பிருக்கோம். நானும் என் பையனும் மேட்சிங் மேட்சிங், எல்லோ அண்ட் எல்லோ. சரி வாங்க, நம்ம கார்ல போயிட்டே பேசலாம். வந்து சிம்பிளாக ஒரு சாரீ வாங்கினேன், ஏன்னா தம்பியை வச்சுட்டு மேக்ஸிமம் போய் ட்ரெஸ் எடுக்கவே முடியல. ஓரளவா வந்து ரெடி ஆயிட்டோம். சரி வாங்க, நம்ம தம்பியை தூக்கிட்டு கிளம்பலாம். குட்டி பிள்ளைய வச்சு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாவே நல்லா தூங்கிட்டு இருக்க, எழுப்பு கூட மனசு வர மாட்டேது. இங்க ஃபுல்லாவே வந்து நல்லா கிரீன் கலர்ல இருக்கும், நல்ல பேக்ரவுண்டு. ஆனா தம்பி நல்லா தூங்குறான், எழுப்ப முடியல. என்னஞ்சு நான் இவ்வளவு ஃபேட்டா தெரியும், ரொம்ப குண்டாயிட்டேன். நீ மட்டுமா குண்டானே, உன் கூட சேர்ந்து நானும் குண்டாயிட்டேன். 30 நாள்
நாட்டுக்கோழி சமையல் தான் சாப்பிட்டுருக்கேன். கா தம்பி பிறந்ததுல இருந்து 30 நாள் நான்வெஜ் சாப்பிடணுமேனு சொல்லி நாட்டுக்கோழியா சமைச்சு சாப்பிட்டோம். அதான் இந்த ஊத்தம் ஆல்மோஸ்ட் ஊருக்குள்ள வந்தாச்சு. நீ ஜே நைட்டு சாப்பாடு இருக்குல்ல, நைட்டு சாப்பாடும் மத்தியானம் லஞ்சும் இங்கேதான் அடிப்பாங்க, ஒரு வெட்டு வெட்டிடுவாங்க. என்ன ஜே, ஆக்சுவலா இங்க ஜேக்கு வந்து நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவங்களுக்கு வந்து அல்சர் ஃபார்ம் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரமா அல்சர் சாப்பாட்டுக்காக வந்து வெறும் பருப்பா வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த விரதத்தை ஃபுல்லா இன்னைக்குதான் எங்க ஜே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவே, ஊருக்குள்ள போயிட்டு தம்பியை நல்லா தூங்க வச்சு எழுப்பிட்டு நம்ம நைட்டு வெடி போடலாம். இந்த தீபாவளி வந்து தம்பியோட இருந்ததுனால கொஞ்சம் வந்து எங்களுக்கு வெளியே எங்கேயும் போக முடியல. மற்றபடி வந்து தம்பி இருந்தது நைட்லாம் நானும் எங்கள் ஜெய் பேசிக்கிட்டே இருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருந்தோம்ல ஜே, ரெண்டு பேருமா கிடப்போம் எந்த விசேஷனாலும், ஆனால் இப்போ தம்பியும் நம்ம கூட இருக்கான்ல அப்படின்னு சொல்லி நானும் ஜெய் பேசிக்கிட்டே இருந்தோம். என்ன ஜே, வெங்காயம் உரிக்கும் போதுதான் ஹைலைட்டு. இனிமே ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா நைட்டே வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சிடணும், வெள்ளப்புடெல்லாம் உரிச்சு வச்சிடணும், அதெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஊருக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல உட்காந்தாலே நல்ல காத்தோட்டமா சூப்பரா இருக்கும். தம்பி நல்லா என்ஜாய் பண்றான், நல்ல வேடிக்கை. தூக்கம் வருது ஆனா இன்னும் தூங்கல, தூங்க வைக்கணும். உங்க அப்பாவை பார்த்த உடனே அப்படியே ரியாக்ஷன் கூடுது. என்னவா எங்க ஜேயோட வீட்டுல வந்து செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் தீபாவளியே எனக்கு இதுதான். என்ன ஜே, மேரேஜ் ஆன தலை தீபாவளி அம்மா வீட்டுக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் நாங்க தனியா போயிட்டோம். இன்னைக்குதான் தீபாவளிக்கு நைட்டே நான் இங்க இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வெடி போட போறோம். காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ போலாமா? மாமா சிவன பக்க போலாமா? போலாமா? வாங்க போலாம், வாங்க போலாம். நீ சிவனுக்கு போடுங்க, இங்கே ஓட்டா அந்த அத்தை மதுரை போயிரும். நாங்கள் போய் போடணும். ஜே உங்களை நான் சுட போறேன். மீனா வரும் சார், போட்டோ எடுத்து. வாவ்.